அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பாட்டுகளுக்காக நடைபெறவுள்ள ஏலத்திலே கடந்த வருடம் நடைபெற்ற ஏலத்தில் விலை போகாமல் காணப்பட்ட மிக முக்கியமான 4 இந்திய வீரர்கள் இம்முறை அதிக தொகைகளுக்கு விலை போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதற்கமைய அந்த 4 வீரர்களும் எந்தெந்த வீரர்கள் என்பது தொடர்பாகவும் மற்றும் அவர்கள் இந்த ஏலத்திலே எவ்வளவு தொகைகளுக்கு எந்தெந்த அணிகளினால் வாங்கிக் கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இந்த 4 வீரர்களிலே மிக முக்கியமான வீரராக சுரேஷ் ரெய்னா அவர்கள் காணப்படுகின்றார். இவர் இறுதியாக சிஎஸ்கே அணிக்காக 2021 ஆண்டு சுற்றுப்பாட்டுகளிலே விளையாடியிருந்தார். இருப்பினும் கடந்த வருடம் நடைபெற்ற ஏலத்திலே கலந்து கொண்டிருந்தார். இருப்பினும் எந்த ஒரு அணியினரும் இவரை பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையில் பல அணிகளுக்கு இந்த சுரேஷ் ரெய்னா அவர்களுடைய தேவையானது காணப்படுவதன் காரணமாக இம்முறை நடைபெறுகின்ற ஏலத்திலே குறைந்தது 4 கோடி தொடக்கம் 6 கோடி என்கின்ற தொகையில் இவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. இவரை பெற்றுக்கொள்வதற்காக என்னை பொறுத்தவரையில் அதிகளவான வாய்ப்பு கொண்ட அணியாக எஸ்ஆர்எச், டெல்லி கேபிட்டல்ஸ், அதே போன்று ராஜஸ்தான் ராயல் ஆகிய 3 அணிகளிலிருந்து ஏதோ ஒரு அணியினர் இந்த சுரேஷ் ரெய்னா அவர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் முரளி விஜய் அவர்கள் காணப்படுகிறார். இவரும் இறுதியாக சிஎஸ்கே அணிக்காக கடந்த 2020 ஆண்டு சுற்றுப்பாட்டுகளிலே பங்கு கொண்டிருந்தார். இருப்பினும் கடந்த வருடம் நடைபெற்ற ஏலத்திலே அவர் பதிவு கொண்டிருந்த போதிலும் அவரையும் எந்தவொரு அணியினரும் பெற்றுக்கொள்ளவில்லை. இருப்பினும் தற்பொழுது நடைபெற்று வருகின்ற டிஎன்பிஎல் சுற்றுப்பாட்டுகளிலே மிகச்சிறந்த பெறுபவர்களை தொடக்க வீரராக களமிறங்கி வெளிப்படுத்தி வருவதன் காரணமாக இந்த முரளி விஜய் அவர்களும் 3 கோடி ரூபாய் என்கின்ற தொகையில் இம்முறை நடைபெறுகின்ற ஏலத்திலே விலை போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். இவரை பெரும்பாலும் என்னை பொறுத்தவரையில் எஸ்ஆர்எச் அணியினர் பெற்றுக்கொள்வதற்குரிய அதிகளவான சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கேடார் ஜாதவ் அவர்கள் காணப்படுகிறார். இவர் இறுதியாக ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்பாட்டுகளிலே எஸ்ஆர்எச் அணி சார்பாக களமிறங்கியிருந்தார். இருப்பினும் கடந்த வருடம் நடைபெற்ற ஏலத்திலே இவர் விலை போகவில்லை. இம்முறை என்னை பொறுத்தவரையில் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் போன்ற அணியினர் இவரை பெற்றுக்கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். இவர் பெரும்பாலும் 2 கோடி தொடக்கம் 3 கோடி வரையான தொகைகளுக்கு விலை போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்திய அணியின் முன்னணி பகப்பந்து வீச்சாளராக திகழ்ந்த இசாந்த் சர்மா அவர்களும் இம்முறை நடைபெறுகின்ற ஏலத்திலே குறைந்தது 3 கோடி ரூபாய் என்கின்ற தொகைகளுக்கு விலை போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. இவரை என்னை பொறுத்தவரையில் ஆர்எஸ்எஸ் அணியினர் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.